நண்பர் சாரநாதன் அன்று என் வீட்டிற்கு வந்திருந்தார் பொதுவாக அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம் ஆமா கிட்டா வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தியா ஏதோ கலாட்டான்னு கேள்விப்பட்டனே என்றார் அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே என் அருமை மனைவி கமலா என்ன ஒண்ணும் இல்லையா அது பெரிய கதையாச்சே என்றாள் என்னப்பா அந்த கதை எனக்கு சொல்லக்கூடாதா என்று சாரு கேட்க நீதான் சொல்ல கமலா என்றேன் கமலா நீங்க தான் கோர்வையா சொல்வேள் ஒரு விஷயத்தையும் விடாம கச்சிதமா சொல்வேள் எனக்கு நடு மறந்து போயிடும் என்றாள் அவள் வைத்த சின்ன ஐஸை பெரிய ஐஸ் மலையாக கருதி உச்சி குளிர்ந்த நான் தொண்டையை கனைத்து விட்டு ஆரம்பித்தேன் அன்னைக்கு கிட்டா வீட்டு கல்யாணத்துல திடுதுன்னு ஆரம்பிச்சிட்டல முதல்ல நாம கிளம்பி போன விவரத்தை சொன்னாதான பின்னால நட விஷயங்கள்லாம் வழங்கும் என்றாள் கமலா ஆமா நாங்க ரெண்டு பேரும் கிளம்புன சமயம் நம்ம சுப்பும் ராமும் லூனால வந்து இறங்கினான் லூனா இல்ல டிவிஎஸ் என்று திருத்தினாள் கமலா ஆமா ஆமா சுப்பும் ராமும் வந்தா அந்த சமயம் என் கார் ஸ்டார்ட் ஆல அவங்கள தள்ள சொன்னேன் ஏன் கார் ஸ்டார்ட் ஆலன்னு என்பதை சொல்லுங்கோ அப்பதான் எல்லாம் புரியும் என்றாள் கமலா ஆமா சாரு கார் பேட்டரி வீக்கா இருந்தது புது பேட்டரி வாங்க கையில பணம் இல்ல கார் ஸ்டார்ட் ஆகலையா இருங்கோ இருங்கோ பேட்டரி வாங்க ஏன் பணம் இல்லைங்கிறத முதல்ல சொல்லணுமா ஏ மறந்துட்டு ஏன் சிஸ்டர் சரோஜா அவசரமா ஆயிரம் ரூபா கேட்டுருந்தா பணம் அவளுக்கு அனுப்பிட்டு இருந்தனால ஷார்ட் ஆயிட்டு கார் ஸ்டார்ட் ஆலையா அடடா என்ன அவசரமோ உங்க அக்காவுக்கு எதுக்கு பணம் அனுப்பினேன்னு சொல்ல மறந்துட்டே நானே சொல்றேன் டிவி வாங்கணும்னு சீட்டு கட்டிட்டு வந்தாலாம் இன்னும் ஏழு எட்டு மாசம் கட்டணும் அதுக்குள்ள ஒலிம்பிக் வந்துடுத்து அப்படியே ஸ்போர்ட்ஸ்னா உயிரை விடுற மாதிரி உடனே டிவி வாங்கணும்னு பழைய சட்டை வாங்கினான் மூணா நாள் பல்ல அழிச்சுட்டு ரிப்பேருக்கு ஆயிரம் ரூபாய் ஆகும்னாலாம் அதனால இவர் தான இப்படி வாரி வழங்கினா கார் பேட்டரி என்ன டார்ச் பேட்டரி கூட வாங்க முடியாது சரி மேல நீங்க கிட்டா கல்யாண கதையை சொல்லுங்கோ என்றாள் கார் ஸ்டார்ட் ஆனதும் அவளை கார்ல ஏறிக்கிட்டு சொன்னேன் பின்னால ஏறிண்டா பின்னாலதான் நான் உட்கார்ந்துருந்தேனே முன்னாலதான் உட்காந்தா நீங்க கூட சம்பத்தின் தொப்ப கியர் போடுறதுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னில ஆமா ஆமா அப்புறம் எல்லாருமா போய் சேரும் போது மணி எட்டே கால் இருக்கும் எட்டரைன்னு சொல்லுங்க கார் ரேடியோல கூட உங்கள் விருப்பம் இருந்தது ஆமா சாரு எட்டரைக்கு கல்யாணம் வீட்டுல நுழையரும் அடடா என்ன அவசரமோ காரை பார்க் பண்ணதை சொல்ல வேண்டாமா இவர் பார்க் பண்ண ரிவர்ஸ் பண்ணாரா அங்க பின்னால தக்காளி பழக்கோட கூட காரி உட்கார்ந்துருந்தா அதான் இவர் பாக்கல கூடையில மேல கார் மோத பழம் ஏராளமா நசுங்க தக்காளி காரி அசல் காளியா மாறி போனா போரும் கமலா அதெல்லாம் எதுக்கு கேப்பா கிட்டா கல்யாணத்துல அதெல்லாம் எதுக்கா இவ போட்ட கத்தல்ல கல்யாணம் வீட்டுல இருந்து எல்லாரும் வெளியே வந்ததும் பொன் வீட்டு பாட்டி ஒருத்தி இந்த புள்ள வீட்டுக்காரா புதுப்பணக்காரா போல இருக்கு கார் வாங்கிட்டா போதுமா ஓட்ட தெரிய வாண்டாமான்னு நங்க நடிச்சதும் அதுக்கு நீங்க அன்றைக்கு தினத்திற்கு பிறகு இதுவரை கிட்டா வீட்டு கல்யாணத்தை பற்றி கேட்க சாரநாதன் வாயை திறந்ததே இல்லை ஏன் எந்த கல்யாணத்தை பற்றியும் தான்